எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் உங்களை சந்திக்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்டு இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு மூவி லவ் பிஜிஎம் எப்படி கிரியேட் பண்ணதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன், ஓகேவா? அண்டு இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, சுப்பிரமணி சி அப்படின்ற ஒரு அண்ணா வந்து கேட்டுகிட்டு இருக்காங்க எப்படி மூவி பிஜிஎம் கிரியேட் பண்ணுறதுன்னு. ஆனால் அவங்களுக்கான டுட்டோரியல் வந்துக்கிட்டே இருக்குது. மூவி பிஜிஎம்னா எந்த மாதிரி மூவி பிஜிஎம், சென்டிமெண்ட்டாக அந்த மாதிரி கொஞ்சம் விளக்கமாக சொன்னீங்கன்னா அண்டு க்ரியேட் பண்ண ஈஸியாக இருக்கும். அநேகமாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, எல்லோரும் வாங்க, லெட்ஸ் மேக் சம் மியூசிக். ஒரு மெலோடியஸ் லவ் பிஜிஎம் க்ரியேட் பண்ண ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு சாஃப்ட் கீஸ் வேணும், ஓகேவா? ஸோ அந்த சாஃப்ட் கீஸ் எடுக்கிறதுக்கு நான் ஹீட்டப் 3 எடுத்துக்கிறேன். இந்த ப்ளக்இன் தான் வேணும்னு இல்லை, எந்த ஒரு சாஃப்ட் கீனாலும் போதும். இந்த ப்ளக்இன் இருந்தால் மட்டும்தான் இந்த இது முடியும் அப்படின்லாம் கிடையாது. ஏதாச்சும் ஒரு சாஃப்ட் கீஸ் இருந்தால் போதும், ஓகேவா? ஸோ இதில் வந்துட்டு நான் கீஸ் இருக்கான்னு பார்க்குறேன். சாரி, இது ட்ரம். இது மோர் தேன் இனஃப்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு ஒரு பேஸ் கீஸ் மாதிரி இந்த சாஃப்ட் கீஸ் எடுத்துக்கணும், ஓகேவா? ஸோ நம்ம டெம்போ 130-120 மாற்றிக்குவோம், ஓகே? அண்டு இப்போ கேட்டு பார்ப்போம். ஸோ இதை நம்ம வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணிடுவோம், ஓகே? இது ஒரு பேஸ் மாதிரி நம்ம எடுத்துக்குவோம். ரெக்கார்டிட். இது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பேஸ் கீஸ் மாதிரி ஒன்று கிடச்சிருக்கோம், ஓகே? ரீநேம் பண்ணிக்குவோம் கீஸ், ஓகே? அடுத்து வந்துட்டு இந்த மெலோடியஸ் லவ் பீஜிஎம்க்கெலாம் வந்துட்டு ஸ்ட்ரிங்ஸ் வந்து யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும், ஓகேயா? ஸோ நான் வந்து ஸ்ட்ரிங்ஸ் எடுத்துக்கிறேன், கான்டாக்டில் ஸ்ட்ரிங்ஸ். வண்டியெல்லாம் அதிகமாகிடுச்சு, ஓவர் சத்தமாக இருக்கு, ஓகே? ஸ்ட்ரிங்ஸில் ஃப்ரீ ஆர்கெஸ்ட்ரா லைப்ரரியில் ஷார்ட் ஸ்ட்ரிங்ஸ் எப்படி சவுண்ட் கேட்குதுன்னு பார்ப்போம், ஓகே? மோர் தேன் எனஃப். ஸோ நெக்ஸ்ட் பேட்டர்னில் சாங் கோஸ் லைக் திஸ், ஓகே? இப்படி வந்து ஸ்ட்ரிங்ஸ் வந்துட்டு தான் அப்படி போகிறதுக்கும், இப்போ ஃபஸ்ட் நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணிக்குவோம், ஓகேவா? நான் சொல்கிறேன் எப்படின்னு, லெட்ஸ் கோ. இப்படி போகிறதுக்கும் அண்ட் சேம் இதை நான் கண்ட்ரோலே காப்பி இப்படி பண்ணியிருக்கேன். இப்போ டிஃப்ரென்ஸ் கேளுங்க. ஸோ டபுள் டபுளாக கேட்கும்போது அது கொஞ்சம் பெரிய ஆர்கெஸ்ட்ரா இது மாதிரி, ஒரிஜினல் ஆர்கெஸ்ட்ரா நடந்திருக்க மாதிரி கேட்கும். ஸோ அதுக்கு வந்து நான் ஜஸ்ட்டு காப்பி அண்ட் பேஸ்ட் தான் பண்ணியிருக்கேன், ஓகேவா? ஸோ நீங்களும் அது பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது வந்து இந்த ஆக்டேவில் இருந்துச்சுன்னா அந்த ஆக்டேவில் இருக்கணும், ஓகே? ஓகே. ஸோ நம்மளுக்கு ஸ்ட்ரிங்ஸும் கிடச்சிருச்சு அண்டு இதை நம்ம இங்கே போட்டுருவோம், ரீநேம் இட் அஸ் ஸ்ட்ரிங்ஸ். ஓகே, இந்த ஸ்ட்ரிங்ஸ்லேயே வந்துட்டு இதுக்கும் ஒரு பேஸ் இது மாதிரி இருந்துச்சுன்னா, நீங்கள் ஆர்கெஸ்ட்ரா இதெல்லாம் கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எப்படின்னா இப்போ நான் காட்டுறேன், ஓகே? ஜஸ்ட் க்ளோன் இட், ஓகே? ஏன்னா மிக்சரில் போடும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சேம் ஸ்ட்ரிங்ஸ்,
தன நன தன 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 அப்படி போகிறதுல வந்து தன் 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 அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங்ஸ், ஒரு பேஸ் ஸ்ட்ரிங்ஸ் கேட்டால் நல்லாயிருக்கும். ஓகேவா? நான் எப்படின்னு காட்டுறேன். ஸோ இப்போ ரெக்கார்ட் பண்ணுவோம். ஓகேவா? நோ வரீஸ், நான் இப்போ காட்டுவேன். உங்களுக்கு புரியலைன்னா இப்போ புரியும். ஓகே? ஸோ ஓகே. ஓ சாரி சாரி. ஓகே, லெட்ஸ் ரெக்கார்ட் இட். இந்த இதை வந்துட்டு இப்போ லோவர் ஆக்டேவ் மாற்றினோம்னா இட் சவுண்ட்ஸ் லைக் திஸ். இனியும் லோவர் ஆக்டேவ்க்கு போவோம். ஓகே, இப்போ எப்படின்னு கேட்போம். தும் 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 தும். ஸோ அது ரியல் ஆர்கெஸ்ட்ரா ஃபீல் கொடுக்கணும்னா நீங்கள் இப்படி பண்ணால் போதும். ஓகேவா? மோர் தேன் எனஃப். அண்டு இது வந்து கொஞ்சம் ஸ்லோவாக கேட்குது. ஸோ டபுள் லேயர் நான் பண்ணுறேன். ஓகே ஓகே. ஸோ இதை நான் காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு அதே தான். ஓகே. ஸோ ஓகே, நம்மளுக்கு பேஸ் ஸ்ட்ரிங்ஸும் கிடச்சிருச்சு ஒரு லவ் பிஜிம்க்கு. அண்டு இந்த இதுக்கு வந்து ஒரு ஃப்ளூட் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஒரு மெலோடியஸான இதுக்கு ஃப்ளூட் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கும் ஹீட் அப் 3 இஸ் த பெஸ்ட் ஐ திங்க். ஸோ ஹீட் அப் 3 எடுத்துக்கிறேன். ரிப்ளேஸ் இட் வித் ஹீட் அப் 3. ஓகே, இப்போ க்ரியேட் பண்ண சாங்க்கும் ஃப்ளூட்டுக்கும் நம்ம மேட்ச் பண்ணி இங்கே ஒரு மெலடி க்ரியேட் பண்ணலாம். ஓகே, எப்படின்னு நான் காட்டுறேன். இந்த இருக்க ஃப்ளூட் It sounds like this. Okay. So the song goes like this. So the song goes like this, okay? So இது வந்துட்டு இப்போ கேட்கல, அதனால் நம்ம மிக்ஸ் மாஸ்டர்லாம் பண்ணலை, அதனால தான் இப்படி ரொம்ப ரஃப்பாக கேட்குது. ஸோ இப்போ நம்ம மிக்ஸ் மாஸ்டர் ஜஸ்ட் ஒரு வால்யூம் மட்டும் குறைச்சிக்குவோம். ஓகே, யா இப்போ கேட்டு பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி ஃப்ளூட் போச்சுன்னா நல்லாயிருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பேட்டர். ஓகே, நம்மளோட ஃப்ளூட். ஓகே, ஃப்ளூட். ஓகே, பிஜிஎம்மில் வந்துட்டு வெறும் ஸ்கோர்ஸ் இருந்தால் மட்டும் நல்லா இருக்காது. ஸோ பீட் நம்ம அட் அ பாயிண்ட் ஆஃப் டைம் நம்ம ஒரு பீட் ஆட் பண்ணோம்னா அது சவுண்ட்ஸ் ஆசம் செம்மையாக கேட்கும். இப்போ நான் எப்படி பீட் ஆட் நம்ம ஜஸ்ட் பீட் ஆட் பண்ணுவோம். ஓகே, ஸோ நம்ம இப்போ பீட் ஆட் பண்ணுவோம். ஓகே, ட்ரம்ஸ் ஜஸ்ட் ஒரு பேசிக் பேசிக் பீட் இருந்தால் போதும் ஒரு பிஜிஎம்க்கு தகுந்த மாதிரி. அண்ட் ஸ்னேர்ஸ் ஜஸ்ட் ஒரு பேசிக்கான பீட். ஓகே, ஹை ஹேட்ஸ் ஆஸ் யூஷுவல். இப்போ நம்ம ட்ரம்ஸ் வந்து ஆட் பண்ணுவோம். ஓகே.
தான் ரிப்பீட் ஆகும். ஸோ ஜஸ்ட் காப்பி அண்ட் பேஸ்ட் இட். ஜஸ்ட் ஒரு பேசிக்கான பீட் தான், மச் டைம் எடுக்க வேணாம். ஓகே, ஸோ த ட்ரம் சவுண்ட்ஸ் லைக் திஸ். ஓகே, ஸோ ஜஸ்ட் பேசிக்கான ஒரு தான். அண்ட் ஓப்பன் அண்ட் மெயின் ஹையர்ஸ் நம்ம ஆட் பண்ணுவோம். ஓகே, ஃபில் டூ ஸ்டெப்ஸ் ஈச். ஸோ ஓகே, நம்ம ஃபினிஷ் பண்ணிவிட்டு இதை கேட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்துட்டு என்ன ஆட் பண்ண போகிறோம்னா, ஒரு மெலோடியஸ் இதில் வந்துட்டு ஒரு கிட்டார் இருந்தால் சவுண்ட்ஸ் அவசம். ஓகே, ஸோ நம்ம கிட்டார் ஆட் பண்ணுவோம். ஆம்பிள் கிட்டார் எம்டு லைட். ஸோ கிட்டார் வந்துட்டு நம்ம இதில் வந்துட்டு ஸ்ட்ரம் பண்ண வேணாம். ஸோ எப்படின்னா ஒரு கோட்ஸ் மாதிரி ஃபார்ம் பண்ணாலே நல்லா தான் இருக்கும். ஓகேவா? ஸோ ஸோ வித் சவுண்ட்ஸ் லைக். ஓகே, ஸோ இந்த லாஸ்ட் வந்துல வந்துட்டு ஒரு சின்னதாக ஒரு ரியலிஸ்டிக் ஃபீலிங் கொடுக்க ஜஸ்ட் ஒரு ஸ்மாலான ஒரு இது ஆட் பண்ணலாம். அந்த ஸ்ட்ரம்மிங் சவுண்ட் வரும், ரியல் கிட்டாரிஸ்ட் போட்ட மாதிரியே இருக்கும். எப்படின்னா ஓகே, எஸ். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு so the whole guitar pattern sounds like this. okay, so okay, and in the guitar chords kandupidikka romba neram aayiruchu, adanal dhaan skip panniten. and okay, guitar pattern goes like this. and the bgms la vandu kandipa or bass vekkanum. okay va, bass na vandu ட்ரம்ஸோ அது எதுவும் இல்லை, ஒரு பேஸ் மாதிரி இந்த ஸ்பீக்கர்ஸ்லாம் கேட்டால் நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ பேஸுக்கு வந்துட்டு நான் எது வேணால் எடுத்துக்கலாம். ஓகே, ஹீட்டப் 3 அந்த மாதிரி ப்ளக்இன்ஸ்லாம் கிடையாது, பேஸ்னால் எது வேணால் எடுத்துக்கலாம். நான் பேஸ்க்கு எஸ் இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு பேஸ் இருந்தால் போதும், கேட்க நல்லாயிருக்கும். அண்டு நம்ம பேஸ் ரெக்கார்ட் பண்ணுவோம். ஓகே, பேஸ் வந்து ஜஸ்ட் ஒரு ஒரு எனர்ஜி கொடுக்குறது சவுண்ட்ஸ் லைக் திஸ். ஓகே, இதையும் வந்துட்டு நம்ம ரீநேம் பண்ணிக்கலாம். ஓகே, இது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு மெலடி வந்து ஒரு ஃப்ளூட் கிடச்சிருச்சு. அண்டு ஒரு பிஜிஎம்குள்ள வந்துட்டு செகண்ட் மெலடி இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ இதே வந்துட்டு நம்ம ரொம்ப நேரம் கண்டினியூ பண்ண முடியாது இல்லையா, அதனால் வந்துட்டு செகண்ட் மெலடி நம்மளுக்கு ஃபார்ம் பண்ணணும். சேம் ஃப்ளூட் தான் நான் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ செகண்ட் மெலடி வந்துட்டு எப்படி ஃபார்ம் பண்ணணும்னா, ஒரு ஹை பிச்சில் இப்போ வந்துட்டு தான அப்படி தானே போகுது. அண்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு அதை விட கொஞ்சம் ஹை பிச்சாக போகணும். ஓகே, thank you.
எனக்கு செகண்ட் ஃப்ளூட் மெலடியும் கிடச்சிருச்சு. அண்ட் வி ஆர் இந்த எண்ட் ஆஃப் த வீடியோ. இதான மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு மிக்ஸ் மாஸ்டர்லாம் பண்ணிவிட்டு நம்ம ஃபைனல் ரிசல்ட் கேட்போம். ஓகே, ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்துட்டு ஃபைனல் ரிசல்ட். அண்ட் மிக்ஸ் மாஸ்டர் இதெல்லாம் பண்ணதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஸோ லெட்ஸ் ஹியர் த ஃபைனல் ரிசல்ட். லவ் பிஜிஎம் கோஸ் லைக் திஸ். லவ் பீஜிஎம் கிரியேட் பண்ணோம். அண்ட் கிட்டார் ஸ்ட்ரிங்ஸ் எது வேணால் யூஸ் பண்ணிவிட்டு கிரியேட் பண்ணலாம். அண்ட் மைண்ட் எப்படி இருக்குன்றது தான் இருக்குது. அண்ட் வேறு ஏதாச்சும் நான் டியூட்டோரியல்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் இந்த பீட் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதையும் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் சோஷியல் மீடியா இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கெலாம் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் வந்துட்டு நான் நெக்ஸ்ட் என்ன போடுவேன்னு அதில் தான் ஃபஸ்ட் போடுவேன். ஸோ அப்டேட்டடாக இருக்கலாம். அண்ட் சப்போர்ட் திஸ் சேனல் அண்ட் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ.